கலைவனம் 2020 நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியாக கலைஞர் பாராட்டு விழா இப்பொழுது இடம்பெற இருக்கின்றன. நீங்கள் அமைதியாக இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். கலைஞர் பாராட்டு விழா கலை நாயகன் திரு கி சந்திரமோகன் அவர்களை திருமலை கலாமன்றம் கௌரவிக்கின்ற இந்த விழா இப்பொழுது இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற. அந்த விழாவை நடத்துவதற்கு திருமலை கலாமன்றத்தின் செயலாளர் திரு டேமியன் சூரி அவர்களையும் இசுதோர் பெர்னாண்டோ அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். திருமலை கலாமன்றத்தின் செயலாளர் திரு டேமியன் சூரி அவர்கள் முற்றும் ஆசிரியர் குழுவில் ஒருவராக திரு இசுதோர் பெர்னாண்டோ அவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்துவதற்கு வருகின்றார்கள். கலைஞருமான திரு கிரகரை சந்திரமோகன் அவர்களை பாராட்டுகின்ற நிகழ்வு இந்த மேடையிலே இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. மிகுந்த ரசிகர்கள் செறிவின் மத்தியிலே இதை நடாத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இருந்தோம். இருந்தாலும் காலத்திலேயும் இன்றைக்கு நடைபெற்ற இளவாலையைச் சேர்ந்த கலைஞர் ஜெயசுரட்னம் அவர்களுடைய இருதய கிரிகை நாளென்றபடியாலும் இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொள்ள முடியாமை மன வருத்தத்துக்குரியது. இருந்தாலும் நம்முடைய இந்த நிகழ்வு இன்று இப்பொழுது தொடர இருக்கின்றது. எனவே இந்த மேடைக்கு திரு சந்திரமோகன் அவர்களை பல நாடகங்களூடாக நெறியாழ்கை செய்து புடம் போட்டு ஒரு நடிகனாக மக்கள் முன் காண்பித்தவர்களில் ஒருவரான கலைஞர் மூத்த கலைஞர் ஹரிநாயகம் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றேன். தயவு செய்து மேடைக்கு வர. இந்த நிகழ்ச்சியை பெரிதாக நாங்கள் நீட்டிக்கொள்ள விரும்பவில்லை. சந்திரமோகன் அவர்களுடைய தொடர்பு திருமறை கலாமன்றத்துக்கு ஏற்பட்ட நாளில் இருந்து அவர், அவரது மனைவியார், அவரது பிள்ளைகள் அனைவருமே திருமறை கலாமன்ற நிகழ்வுகளிலே தொடர்ந்து பங்கு பற்றி எம்மோடு இணைந்து செயற்படுவது வழக்கம். நாங்கள் வருடந்தோறும் ஒவ்வொரு கலைஞராக பல கலைஞர்களை நினைவு கூர்ந்து பாராட்டி மகிழ்ந்து வருகின்றோம். இன்றைய நிகழ்விலும் நாங்கள் சந்திரமோகனை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அவர் திருமறை கலாமன்றத்தின் மீது கொண்டுள்ள பற்றும் பாசமும், அத்தோடு திருமன்ற கலாமன்றத்தோடையே இணைந்து தன் உடல் ஒருள் ஆவி அனைத்தையுமே அர்ப்பணித்து அதற்காக பிரான்சில் உழைத்து வருகின்ற ஒரு உண்மை தொண்டன் ஊழியன். அந்த வகையிலே அவருடைய வாழ்வின் போதே அவரை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவருடைய சிறப்பை எடுத்துரைக்கும் நோக்கத்தோடும் அவருடைய குடும்பத்தாருடைய கலைத்தாகத்தை விளம்பரப்படுத்தும் நோக்கத்தோடும் நாங்கள் இன்று சந்திரமோகன் அவர்களை தேர்வு செய்து இன்றைய நாளிலே விழாநாயகனாக தேர்வு செய்து அவரை பாராட்டி மகிழ விரும்புகின்றோம். சந்திரமோகன் அவர்கள் எங்களுடைய பல நாடகங்களிலே நடித்துள்ளார். இன்றைய நிகழ்வில் கூட கடைசியாக நடந்த நாடகத்தில் கூட அவர் நடித்துள்ளார். இப்படி பல நாடகங்களிலே அவர் எங்களோடு இணைந்து நடித்திருக்கின்றார். ஒத்திகைக்கு அழைக்கும் பொழுது நேரம் தவறாமல் ஒத்திகைக்கு வந்து எம்மோடு பங்கு பற்றி ஆர்வமுடன் பங்கு பற்றி எம்மை ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய ஒரு கலைஞர். அவரை இன்று பாராட்டுவதிலே திருமறை கலாமன்றம் பிரான்ஸ் பெருமை கொள்கின்றது. அதற்காக அவருடைய சேவைக்காக அவருக்கு நன்றி கூறியும் நிற்கின்றது. இந்த வேளையிலே அவருடைய சிறப்பு பற்றியும் அவரது திறமைகள் பற்றியும் ஆற்றல் பற்றியும் பேசுவதற்காக நாங்கள் எங்களுடைய மூத்த கலைஞர் அரியணையம் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவர் இப்பொழுது அவரை பற்றி சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். திருமறை கலாமன்றத்தின்
பிரான்ஸ் இயக்குனர் டேமியன் சூரி அவர்களே மற்றும் இசிதோர் அவர்களே நிர்வாக உறுப்பினர்களே இங்கே வந்திருக்கின்ற கலைமுகங்களே மற்றும் நண்பர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கங்கள் இன்றைய நிகழ்வு காலை நாங்கள் ஒரு துயரமான நிகழ்விலே கலந்து கொண்டோம் அது பற்றி தம்பி ரா குணபாலன் மிக அழகாக சுருக்கமாக மிகுந்த வேதனையோடு எடுத்து சொன்னார் அந்த வேதனை ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை அவர் காலை அவரை நாங்கள் அடக்கம் செய்தோம் ஆனால் அவரால் தனது வாரிசாக மோகன் இருப்பான் என்று சொன்ன அந்த மோகனுக்கு இப்பொழுது நாங்கள் பாராட்டு விழா செய்கிறோம் இப்பொழுது இதுவரை நேரமும் நடந்த நிகழ்ச்சிகள் மிக அருமையாக ஒவ்வொன்றும் பாராட்டத்தக்க விடயமாக அமைந்திருந்தது குறிப்பாக நடனங்கள் கௌசல்யா ஆனந்தராஜாவின் மாணவிகளுடைய அருமையான நடனங்கள் மற்றும் உமா சந்திரமோகன் இருவர் புதல்விகளுடைய இணைந்த மேற்கத்திய நாடகங்கள் புரியாத பாஷையிலே அவர்கள் ஆடினாலும் தமிழிலே பாடின பாடல் கூட பல புரியாத விஷயங்களை கொண்டிருந்தன அவற்றிற்கெல்லாம் மிக அழகாக நடனம் ஆடினார்கள் பாரம் என்ற நாடகம் பார்த்தோம் அந்த நாடகத்தை பார்த்த பொழுது அண்மையிலே நான் படித்த ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது நான் மோகனை விட்டு விலகவில்லை மோகனுக்கு வருவதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சிகளையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கலைஞன் என்ற ரீதியிலே சொல்ல வேண்டிய கடமைப்பாடு அந்த நாடகத்தை பார்த்த பொழுது இத்தாலியிலே 70 படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர் வைத்தியசாலையிலே 6வது மாடியிலே இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இது அண்மையிலே வந்த ஒரு செய்தி அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்றால் அவர் சொன்ன விடயம் நான் மரணத்துக்கு பயப்படவில்லை ஆனால் அந்த மரணம் என்னை குழப்பிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் சொன்னதாக ஒரு தகவல் கருணை கொலைகளையே ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த நிலையில் அந்த இயக்குனர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது அதுபோல இந்த ஊர்வம்பு என்ற நாடகம் மிக அருமையாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அதிலே யாரை பாராட்டுவது என்று தெரியாத அளவிற்கு எல்லோரும் மிகவும் கச்சிதமாக அந்த நாடகத்தை செய்திருந்தார்கள் குறிப்பாக உமா குறிப்பாக சந்திரமோகன் ஒரு மூச்சும் விடாமல் படுத்து கிடந்தார் ஒரு அசைவு கூட தெரியவில்லை ஆனால் வீரத்தாயின் மகனாய் இருந்த பொழுது பல அசைவுகள் அவரில் தென்பட்டது ஆனால் அவர் இப்படி ஒரு நிலையிலே அவர் எந்த விதமான அசைவும் இல்லாமல் கிடந்தார் எனவே அந்த அந்த அசைவு அசைவற்ற நிகழ்ச்சிக்காக அவரை பாராட்டலாம் அவர்களுள் எனக்கு மிகவும் பிடித்த பாத்திரமாக இருந்தவர் அந்த அந்த இது அந்த ஸ்கிப் பார்த்தவர் மிக மிக அருமையாக அந்த பாத்திரத்தை செய்தார் நான் குணத்திடம் எதிர்பார்த்து வந்தது இந்த ஆடல் பாடல் நடனம் ஆனால் அவர் நாங்கள் மறந்ததும் மறக்க முடியாததுமான இரு பாடல்களை இங்கே பாடி நடித்து எங்களை அவர் சிந்திக்க வைத்திருந்தார் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஒட்டுமொத்தமாக திருமலை கலாமன்றம் மிக அருமையான ஒரு நிகழ்வினை இன்று நடத்தி இருக்கிறது அவர் குறிப்பிட்டது போல மக்கள் தொகை போதாமல் இருக்கலாம் ஆனால் வந்தவர் ஒவ்வொருவரும் ஒரு 500 பேருக்கு சமம் பரவாயில்ல உங்களுக்கு இந்த மரதன் ஓட்ட போட்டியை பற்றி தெரியும் சைக்கிள் ஓட்டப்போட்டி நீண்ட தூர சைக்கிள் ஓட்ட போட்டியை பற்றி தெரியும் இந்த மரதன் ஓட்ட போட்டி ஓடும் பொழுது அவர்கள் ஒரு இலக்கை வைத்து ஓடுவார்கள் 50 கிலோமீட்டர் அல்லது பிரான்ஸ் ஒரு மாநிலத்தை சுற்றி ஓடுவார்கள் அதுபோல சைக்கிள் ஓட்டம் அப்படி இருக்கும்
அப்படி ஓடும் பொழுது அவருடைய பார்வையாளர்கள் அல்லது சைக்கிள் ஓட்ட மரதன் ஓட்ட போட்டு ரசிகர்கள் வீதி ஓரமாக இருந்து அவர் ஓடி வரும் பொழுது கைதட்டுவார்கள் கெதியா ஓடுங்கோ கெதியா ஓடுங்கோன்னு சொல்லி கைதட்டுவார்கள் அல்லது அவர் களைத்து போயிருந்தால் அவருக்கு தண்ணீர் கொடுப்பார்கள் அல்லது வீதி வெயில் காய்ந்திருந்தால் அந்த வீதிக்கு தண்ணீர் ஊற்றி விடுவார்கள் அது போன்றதுதான் இந்த கலைஞர்களின் பாராட்டு